எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம் மட்டனை வச்சு ஒரு சிம்பிளான ஷைடிஸ் ஒன்று பார்க்க போகிறோம். அது என்னன்றதை பார்க்கலாம் வாங்க. மட்டன் 1/2 கிலோ எடுத்திருக்கேன். தேங்காய் 4 சில்லு அளவுக்கு பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். பட்டை வத்தல் 5 வத்தல் எடுத்திருக்கேன். மிளகுத்தூள் அவ்வளோதான். இதே நான் 3 பொருள் வச்சு தான் நம்ம இன்றைக்கி இந்த மட்டன் உப்பு கறி நம்ம செய்ய போகிறோம். இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. வெரி வெரி சிம்பிளான டிஷ் இது, வாங்க பார்க்கலாம். இப்போது அடுப்பத்தை வச்சு குக்கர் வச்சாச்சு. இதில் வாஷ் பண்ணி வச்சுருக்க கறியை போட்டாச்சு. அதோட தேங்காய் சில்லி, அடுத்து வச்சுருக்க தேங்காய் சில்லி எல்லாமே கழுவிட்டு தான் போட்டிருக்கோம் வாஷ் பண்ணி வச்சுட்டு. நெக்ஸ்ட்டு வச்சுருக்க பட்டவத்தில் பிச்சு பிச்சு வச்சுருக்கேன், குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஃபுல்லாக அதோடய சேர்த்து ஆட் பண்ணிடுவோம். பண்ணிட்டு இதோட 1 ஸ்பூன் மிளகுத்தூள் அதையும் சேர்த்துருவோம். அப்புறம் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு அதையும் இதோடய சேர்த்துட்டு, இப்போது இதில் 1 கிளாஸ் தண்ணி, 1 கிளாஸ் மட்டும் போதும். போட்டு எல்லாத்தையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ குக்கர் போட்டு விசில் போட்டுக்கலாம். இப்போ இதில் 5-6 விசில் வரணும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இப்போ இதில் நல்லா இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு, கேஸ் போகிற வரைக்கும் வெயிட் பண்ணி பார்ப்போம். இதில் விசில் வந்து முடிச்சிருச்சு, நான் அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ ப்ரெஷர் ஃபுல்லாக போயிருச்சு. இப்போ குக்கரை திறந்து பார்க்கலாம். இதில் தண்ணியே இல்லை, நான் 1 கிளாஸ் தண்ணி தான் வச்சேன், அதுக்கு தண்ணியே இல்லை 5 விசிலுக்கே. இப்போ இது இருக்கிற தண்ணி வத்த விட்டுருவோம். இப்போ நான் இதை குக்கர்லேருந்து வேறு ஒரு தவாவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டேன். இப்போ இதில் தண்ணி வத்துறதுக்காகத்தான் நம்ம வேறு தட்டியில் மாற்றி வச்சுருக்கோம். இப்போ இதில் தண்ணி நல்லா சுத்தமாக வத்தி வர்ற வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போது தண்ணி ஃபுல்லாக வத்திருச்சு, ஃபுல்லாக வத்திருச்சு, 1 ஃபொட்டு கூட தண்ணி இதில் இல்லை. இப்போ நம்ம இதில் எண்ணெய் ஊற்றணும். எண்ணெய் வந்து கொஞ்சம் நிறையா ஊற்றணும், அதுவும் நல்லெண்ணெய் தான் ஊற்றணும். எண்ணெய் ஊற்றியாச்சு, எண்ணெயை ஊற்றல, இப்போது நல்லெண்ணெயை ஊற்றியாச்சு. இப்போ நல்லெண்ணெயை ஊற்றிட்டு ஒரு பெரட்டு அப்படியே பெரட்டி விட்டாச்சு. எண்ணெயும் தண்ணி இல்லாமல் நல்லா மேலே தெளிஞ்சு வந்து நின்றுச்சு. இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இந்த ஸ்டேஜில் பாருங்கள் எண்ணெய் ஃபுல்லாக எவ்வளோ தெளிஞ்சு நிற்கிதுன்னு. இப்போ இந்த உப்பு கறியை நம்ம சாம்பாரோடு வச்சு தொட்டு சாப்பிட்லாம், ரசத்தோடு வச்சு தொட்டு சாப்பிட்லாம். 4 நாள் ஆனாலும் இது கெட்டு போகாது. ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து எடுத்து எடுத்து வச்சு சாப்பிட்லாம். இப்போ நம்ம சுவையான உப்பு மிளகு கறி ரெடி. உங்களுக்கு இது பிடிச்சிருந்துச்சின்னா வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நன்றி.